வணக்கம் நண்பா, நான் உங்கள் பீத்தம் ஜிஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்தியன் வாட்ஸ்அப் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடியே வந்து வாட்ஸ்அப் பிரச்சனையை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதை பற்றி இருக்கும்போது நம்ம என்னென்ன ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறது டெலிகிராம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சிக்னல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நான் நிறைய அப்ளிகேஷன் நான் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு மூணு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த மூணு அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோவும் போட்டலாம். ஆனால் இப்போது அந்த டெலிகிராம், சிக்னல், அது இல்லாமல் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற மூணு அப்ளிகேஷனை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. அது இல்லாமல் இந்தியன் வாட்ஸ்அப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரீத்தம் ஜிஜி அஃபீஷியல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மூணு ஆப்ஷனில் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுங்க. அந்த அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை என்ன ஒரு நியூஸ் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவாக இருக்கட்டும், உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஆதரவு எல்லாருமே நல்லபடியாக கொடுத்துட்ருக்கிறீங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப், இந்தியன் வாட்ஸ்அப், இந்த நமஸ்தே பாரத் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இதில் என்ன எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ என்னென்ன பர்மிஷன் கேட்குதோ எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் இந்த ஆப்பை ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே நேம் கேட்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே நேம் கொடுக்கணும். நம்ம இப்போ பிரீத்தம் ஜேஜி அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அஃபீஷியலாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இந்தியன் கோட்னால் இந்தியாவுக்கு மாற்றிக்கிங்க, இல்லை உங்களோட மொபைல் நம்பர் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்தும்போது கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிஜிஸ்டர்னு கொடுத்தும்போது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கிங்க. ஓடிபி வர்றதுக்கு 15 நிமிஷம் கேட்குறாங்க, ஆனால் இது சீக்கிரமாகவே வந்துடுது. இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்தாச்சு, கீழே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்தாச்சு நமஸ்தே பாரத் அப்படிங்கிறது. இதில் வந்து கான்ஃபரன்ஸுன்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் உங்களோட நம்பரை வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ரீசன்ட் சேட் இருக்கும், அதில் மிஸ்டு காலு, ஆள், இன்கமிங்கு, அவுட் கோயிங்னு தனியாக கொடுத்துருக்காங்க. மை ஸ்டேட்டஸ் இருக்குது, மை ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வேணாலும் உங்களோட கேலரியிலேருந்து வச்சுக்கலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சேட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேட் லிஸ்ட்டில் போனதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து போட்டு சேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் யாராவது இருக்கிறாங்களோ அவங்களோட நம்பர் காட்ட ஆரம்பிச்சிடும். நான் இப்போ இதை லாகின் பண்ணியிருக்கனால எனக்கு ரெண்டு அக்கௌண்ட் தான் காட்டுது. மேலே பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். இது ரீஃப்ரெஷ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மை ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் இருக்குது. இது இந்தியனோட வாட்ஸ்அப் அப்படிங்கிறனால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நமஸ்தே பாரத் அப்படிங்கிறதான் இதோட பேர். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களோட என்னென்ன இருக்கோ அத்தனையுமே இருக்குது. மேப் இருக்குது, நீங்கள் எல்லாமே இது எல்லாமே கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஆன்லைனில் வர்றாங்களா போகிறாங்களா இது எல்லாமே காமிச்சிடும். இந்த மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோவும் கொடுத்துடலாம். ஓகே, இதில் ப்ரொஃபைல் பிக்சர் இதெல்லாம் வைக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலால் 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கொடுங்க. அதில் செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸில் போய் மட்டும் ப்ரொஃபைல்குள்ளே போங்க. ப்ரொஃபைல்குள்ளே போனோடனாவே இப்போ பிரீத்தம் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால இந்த இடத்துல காட்டுது. கேலரியிலேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி மை ஸ்டேட்டஸ் கீழே என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஆன்லைனில் காட்டணுமா, ஆஃப்லைன் காட்டணுமா, அப்புறம் லொக்கேஷன் மேப்பும் கொடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் என்ன மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஃபியூச்சரையும் சேர்த்து இங்கே காட்டுது. ரொம்ப அருமையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் சாம்சங் கேலக்ஸி S7 Edge அப்படிங்கிற ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அதை காட்டுது. அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதாவது ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணணும்னா இது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது தான். ப்ளஸ் அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர், டெலீட் மை அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜெனரல் செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதில் பேக்ரவுண்ட் மோடு கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட்லேயே ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கால் செட்டிங்ஸு, அதில் வந்து ஆட்டோ டவுன்லோட், மீடியா டவுன்லோடை வந்து நான் எப்போவுமே ஆல் மீடியாவை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இப்போ ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி உங்களோட ஃபோன் மெமரி ஃபுல் ஆகிடும், அதனால் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ குவாலிட்டி அப்படின்னு இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. 240ங்கிறது பெஸ்ட்டு, நல்லாவே குவாலிட்டியாக தெரியும். அதுக்கப்புறம் லொக்கேஷன், நோட்டிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ், புஷ் மெசேஜ் வரணுமா, இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் தீம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன கலர் தீம் வேணுமோ அந்த கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் மூடும் கொடுத்துருக்காங்க, டார்க் மூட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டார்க் மூட்லேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது.
நமஸ்தே பாரத் அப்படிங்கிற இந்த இந்தியன் வாட்ஸ்அப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி புது புது டெக் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. ஓகே நண்பா, இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. அன்பாக இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசாக வைக்கணும், அப்போ தான் என்றைக்குமே நம்மளை மறக்க மாட்டாங்க.